வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா இந்த கடந்த சில நாட்களாகவே பிக்பாஸ் சீசன் எயிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வைரல் வருது இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தொகுப்பாளராக இருந்து வெளியேறி இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஷோவை விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்க போவதா என்ற தகவலும் அந் அதற்கான புரோமும் வெளியாகி ரசிகரிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது இந்த சீசன்ல விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி தொகுத்து வழங்க போகிறார் அவருடைய கருத்துக்கள் என்னென்னு நிறைய பேர் எதிர்பார்த்த பிக் பிக்பாஸ் செட்டில் மிகப்பெரிய ஒரு பயங்கர விபத்து ஏற்பட்டு இருபது அடி உயரத்திலிருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த சோகம் நிகழ்ந்துள்ளது வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனப்பிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம் பிக்பாஸ் செட்டில் பயங்கர தீ விபத்து இருபது அடி உயரத்திலிருந்து விழுந்து இயங் இளைஞர் ஒருவர் படுகாயம் ஆரம்பமே அதிர்ச்சி அளிக்கும் விதமாக எட்டாவது சீசன் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்காக செட் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் செட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இருபது அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் கைகால் இடுப்பு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிக்பாஸில் தமிழ் சீசன் எட்டாவது சீசன் வரும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் கமலஹாசன் இந்த நிகழ்ச்சியை தொழுக்க தொகுத்து வழங்கியதில் விருந்து விலகிய நிலையில் முதன்முறையாக நடிகர் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் நடிகர் வி டிவி கணேஷ் தீபக் செந்தில் உட்பட பலருமே பெயர்கள் பட்டியல் லிஸ்ட்டை அடுபடுகிறது போட்டியாளர்கள் உறுதிப்பட்ட பட்டியல் நிகழ்ச்சி துவங்கும் தினம் என்று தெரியவரும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்காக பிக்பாஸ் வீடு அமைக்கும் பணிகளில் சென்னை பூந்தமல்லியில் உள்ள இவிபி ஃபிலிம் செட் செட்டமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த நிலையில் இன்று காலை செட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருந்த உத்தரப்பிரதேசம் மாநிலத்தைச் சேர்ந்த முகமது கான் என்னும் இளைஞர் அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் கைகால் இடுப்பு எலும்புகள் முறிவு ஏற்பட்டதாகவும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வு பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் நடிகர் கார்த்திக் நடித்து வந்த படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்று ஓரிரு மாதங்கள் கூட முடிவடையாத நிலையில் அடுத்தடுத்து அதிர்ச்சியாக மீண்டும் ஒரு விபத்து போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் நிகழ்ந்துள்ளது கோடிகளில் செலவு செய்து கோடி லாபம் பார்க்கும் இந்த தொழில் ஈடுபவர்கள் தொழிலாளர்களின் உயிர் பாதுகாப்பு குறித்து அக்கறை கொள்வதில்லை என்றும் இதையெல்லாம் திரைப்பட தொழிலாளி தொழிலுக்கான தனி அமைச்சரம் இருப்பதாகவும் கண்டுகொள்ளவே என்றும் பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் அதிருப்தியை தெரிவித்து வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணுன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, நன்றி